அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். லைஃப்ல ஃபோக்கஸ்டா இரு, ஃபோக்கஸ் பண்ண ஒரு விஷயத்துக்கு. ஸோ எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். உன் லைஃப்ல எல்லாமே உன்னை தேடி வரும், சக்சஸ்லாம் உன் கால்கடியில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்படுறோம். ஸோ ஃபோக்கஸ்டா இருந்தா அவ்வளோ விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு சொல்லி பல பேரோட கேள்வி இருக்கு. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஃபோக்கஸை அதிகரிப்பது எப்படி அப்படின்றத பத்தியும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இஸ் கான்சன்ட்ரேஷன், த சீக்ரெட் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டிஸ்ட்ராக்ஷனுக்கும் கான்சன்ட்ரேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன விஷயங்கள் சொன்னா உங்களுக்கு புரியும். சோ ஆசிரியர்கிட்ட ஒரு 10 பசங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஃபோக்கஸ்டா இருந்தா அவ்வளவு விஷயங்கள் ஏற்படும் சொல்லி சொல்றாங்களே, ஃபோக்கஸ்டா இருக்கிறதுனால அவ்வளவு விஷயங்கள் மாற்றம் ஏற்படுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆசிரியர் ஒரு இடத்த கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு 2x6 மரப்பலகை எடுத்து வைக்கிறாரு. சோ 2 அடி அகலம், 6 அடி உயரம் எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்சுட்டு தரையில போடுறாரு. சோ இந்த 10 பசங்களும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல நடந்து அதை கடந்து நீங்க போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 10 பசங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை கடந்து போறாங்க. சோ அந்த 2x6 மரப்பலகையில நடந்து கிராஸ் பண்ணி, ஃபுல்லா கிராஸ் பண்ணி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஆசிரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கீழே தரையில இருக்கும் இந்த மரப்பலகையை எடுத்து ஒரு 5 அடி உயரத்துல வைக்கிறாரு. சோ அதே மரப்பலகை தான். திரும்ப பசங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஓரளவுக்கு தயங்கி தயங்கி அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அப்புறம் அந்த 5 அடின்றது ஒரு 10 அடியா மாத்துறாரு, 15 அடியா மாத்துறாரு, ஒரு 20 அடியா மாத்துறாரு. அப்படியே ஒரு 30 அடிக்கு போகும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த தயக்கம் காட்டிட்டு இருந்த பசங்க டோட்டலா கடைசியில நான் அதில் நடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அப்ப அதே 2x6 மரப்பலகை தான் ஏன் அவங்களால நடக்க முடியல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த மரப்பலகை மட்டும் தான் அவங்க கண்ட படிச்சு, அதுக்கப்புறம் இப்ப கண்ட படுறது என்னன்னா, அந்த கீழே இருக்கக்கூடிய பள்ளம். அப்போ ஃபர்ஸ்ட் முழுக்க முழுக்க கான்சென்ட்ரேட் எதுல இருந்திருக்கு அப்படின்னா பலகையில, இப்போ கான்சென்ட்ரேஷன் எதுல இருக்கு அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய பள்ளத்துல. அப்ப இது பேர் கான்சென்ட்ரேஷன் கிடையாது, டிஸ்ட்ராக்ஷன். அந்த பலகையை தாண்டி, அந்த எய்ம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து கண்கள் போகுது, அந்தந்த விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா அது பேர் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ கான்சென்ட்ரேஷனுக்கும் டிஸ்ட்ராக்ஷனுக்கும் உள்ள வேறுபாடு தான். கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்களால அந்த எய்மை டார்கெட் பண்ண முடிஞ்சு, இப்போ டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் போது அவங்களால அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியல. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மகாபாரதத்தில் துரோணாச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாருக்கும் வில்வித்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய பசங்களை இன்னைக்கு கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். இப்போ ஒரு பறவை அங்கே வந்து மரத்தில் உட்காந்துட்டு இருக்கு, அதோட கண்ணை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ ஒரு பையனை கூப்பிடுறாரு, இப்போ நீ டார்கெட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அந்த பையன் அம்பை ஏதுறதுக்கு ரெடியா இருக்கான். இப்போ உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு பறவை தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றான். வேற என்னெல்லாம் தெரியுது, அந்த மரத்துல இருக்கக்கூடிய இலைகள் தான் தெரியுது, அந்த மரம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ நீ ஓரமா போய் நில்லு அப்படின்றாரு. இன்னொருத்தனை கூப்பிடுறாரு, வா அப்படின்ட்டு. இப்ப நீ எய்ம் பண்ணு அப்படின்றாரு. திரும்ப அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, அம்பை எதிராக ரெடியா இருக்கான், உனக்கு என்ன தெரியுது அப்படின்றான். அந்த பறவை தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றான். வேற என்னெல்லாம் தெரியுது, அங்க இருக்கக்கூடிய அந்த பழங்கள் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீயும் ஓரமா போய் உட்காரு அப்படின்ட்டு. அப்ப இன்னொரு பையனை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீ எய்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவனும் அம்பை எதிராக ரெடியா இருக்கான், உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு அந்த பறவை தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றான். வேற என்னெல்லாம் தெரியுது, அந்த மரத்துல இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ ஓரமா போய் உட்காரு அப்படின்ட்டு. சோ இப்ப அர்ஜுன் கூப்பிடுறாரு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதை எய்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் என்ன பண்றாருன்னா, அம்பை எதிராக ரெடியா இருக்கிறார், உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எனக்கு அந்த பறவையோட கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வேற என்னலாம் தெரியுது, வேற எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றாரு. பக்கத்தில் நான் நிக்கிறேன், அது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. அதுவும் எனக்கு தெரியல. இப்போ என்னோட முழுக்க முழுக்க டார்கெட்டு அந்த பறவையோட கண்ணில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ நீ டார்கெட் எய்ம் பண்ணு அப்படின்றாரு. அந்த டார்கெட் எய்ம் பண்ணி அந்த அம்பை விடுறாரு. விட்ட உடனே அந்த பறவையோட கண்ணில் போய் அடிக்குது. அப்போ இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அர்ஜுன் என்ன பண்ணார் அப்படின்னா, எந்த விஷயத்தில் அவர் எய்ம் வச்சாரோ அதில் மட்டும்தான் முழுமையான கான்சென்ட்ரேஷனை செலுத்தினார். மற்றவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கான்சென்ட்ரேட் அதில் வச்சுக்கிட்டும் டிஸ்ட்ராக்ஷன் மாதிரியும் அவங்களோட கவனம் இருந்தது. அப்போ என்னன்னா, அவங்களால முழுமையாக அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாது. எப்போ உங்களோட எய்ம் மேலே டார்கெட் முழுமையாக இருக்குதோ அச்சீவ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆவீங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணி ரன் பண்ணியே ஆகணும். நீங்கள் வித்தவுட் கோல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு எய்ம் அப்படின்றத உங்களுக்கு ஒன்று இருக்காது. எதை நோக்கி நீங்கள் அடிப்பீங்க? அப்போ அந்த மகாபாரதத்தில் அந்த பறவை தான் அவங்களோட டெஸ்டினேஷன். அந்த மரப்பலகையில இது நடந்து போகணும் அப்படின்றது அவங்களோட கோல். அப்போ உங்களுக்கான கோல் என்னவோ நீங்க செட் பண்ணா மட்டும்தான் உங்களோட லைஃப்ல நீங்க அச்சீவ் பண்ணி போக முடியும். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லுவாங்க, இந்த கேமராவை நீங்க எடுத்துட்டு ஒரு சப்ஜெக்ட் ஆப்போசிட்ல இருக்க சப்ஜெக்ட் நீங்க போட்டோ எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, அந்த சப்ஜெக்டை பார்த்துறீங்க, அப்படியே அந்த கேமரா வச்சு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, பெரிய லெவலில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வராது, அந்த பிளர்னஸ் கிடைக்கும். ஸோ அந்த இமேஜில் வந்து பெரிய லெவலில் கிளாரிட்டி இருக்காது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கிளாரிட்டி வர்றதுக்கு நீங்கள் வந்து லென்ஸை வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சப்ஜெக்டோட கிளாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அங்கே என்ன இருக்கோ அது அவ்வளோ கிளியராக இருக்கும். இதே தான் நீங்களும் பண்ணணும். எப்படி அந்த கேமராவில் நீங்கள் ஃபோக்கஸை திருப்பி திருப்ப அந்த சப்ஜெக்ட் கிளியர் ஆகுதோ, அதே மாதிரி உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் திருப்பி 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 உங்களோட கோலில் நீங்கள் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா, அவ்வளோ கிளாரிட்டியான ஒரு படம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோ கிளாரிட்டியான சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஜான் கேர்மேக் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபோக்கஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் டிசைடிங் வாட் திங்ஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ
ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு கிளியராக ஆட்டோமேட்டிக்காக அதுவே புரிஞ்சிடும். ஏன்னா ஃபோக்கஸ் நீங்கள் எது பண்ணணும்னு வைக்கும்போதே எது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரிஞ்சிடும். அப்போது இவர் இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறார், யுவர் லைஃப் இஸ் கண்ட்ரோல் பை வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு டானி ராபின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதுவே ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஃபோக்கஸிங் இஸ் அபவுட் சேயிங் நோ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த சேயிங் நோ அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களோட எய்மில் மட்டும்தான் எஸ் இருக்கணும், மீது எதுலேயுமே வந்து நோ இருக்கணும். இப்போ படிக்கிறது தான் உங்களோட இந்த இடத்துல உங்களோட எய்ம் அப்படின்னா, அந்த படிக்கிறதுல மட்டும்தான் உங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், மீதி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடாதுன்றாரு. ஸோ இதே மாதிரி புரூஸ்லியா இருக்கட்டும், இன்னும் பல பேர் வந்து இந்த ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல பேரோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு லைஃப்ல வந்து சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வர மாட்டேது, எனக்கு வெற்றின்ற ஒரு விஷயம் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் ஒன்று புரிஞ்சுங்க, காத்திருப்பது என்பது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயம். அப்படி நீங்க காத்திருக்க கத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஔவையாரோட அந்த கொக்கோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும், ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா, அந்த ஒரு கொக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த தண்ணியில ஒரு காலை வச்சு நின்றுகிட்டே இருக்கும். ஏன்னா மற்ற மீன்கள் பார்க்கும்போது அந்த கொக்கு எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு குச்சி அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அந்த ஓடக்கூடிய அந்த தண்ணியில மற்ற எல்லா சின்ன மீன்களும் போய்கிட்டே இருக்கும். அதோட டார்கெட் அந்த சின்ன மீன் கிடையாது, அந்த சின்ன மீன் அதை கொத்தி சாப்பிட்றதா சாப்பிடலாம், பட் அதோட டார்கெட் என்ன அப்படின்னா பெரிய மீன். அந்த பெரிய மீன் வர்ற வரைக்கும் அதோட டார்கெட்டை நோக்கி அது காத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெரிய மீன் வருது அப்படின்னா அந்த கொக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரே ஒரு அடிதான் அடிக்கும், அந்த டார்கெட் மிஸ் ஆகாம அந்த பெரிய மீனை தூக்கும். அப்போ அதோட முழுக்க கான்சென்ட்ரேஷன் எதில் வச்சிருக்கு அப்படின்னா, அந்த கோல்ல வச்சிருக்கு, அதோட எய்ம்ல வச்சிருக்கு. அப்போ அந்த பெரிய மீனுக்காக வெயிட் பண்ணி அதை அடிக்குது. அப்போ அந்த சின்ன மீன் எல்லாமே அதோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அதோட கான்சென்ட்ரேஷன் என்ன, அதோட எய்ம் என்ன அப்படின்னா அந்த பெரிய மீன் மட்டும்தான். அப்போ இந்த ஃபோக்கஸை அதிகரிக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணி இந்த ஃபோக்கஸை நீங்கள் அதிகரிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், மீது எந்த விஷயங்கள் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விழிப்புணர்வாக இருந்து அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கட் பண்ணி விடணும். இப்போ நீங்கள் வெறும் இப்போ பெயிண்ட் அடிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை அப்படின்னா, அந்த பெயிண்ட் அடிக்கிறதுல மட்டும்தான் உங்களோட கவனம் இருக்கணும். போயிட்டு இப்போ டிவி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியை போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து ஃபேன் எடுத்து பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்து மேலேயும் உங்களோட கவனச்சிதறல் ஏற்படக்கூடாது. என்ன இப்போ பெயிண்ட் அடிக்கிறதா உங்களோட ஒர்க்கா, அந்த பெயிண்ட் அடிக்கிறதுல மட்டும்தான் உங்களோட கவனம் இருக்கணும். எப்படி இதை வந்து இன்னும் முழுமையாக அடிக்கிறது அப்படின்ற முழு கவனம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களோட எய்மில் மட்டும் நீங்கள் ரன் ஆக ஆரம்பிப்பீங்க. இன்னும் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்காக ரன் பண்ணி ஓடிட்டு இருப்பாங்க, அதில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ நாள் நம்ம இதில் போய் பண்ணிட்டு, இந்த விஷயம் இப்போ நல்லா போயிட்டு இருக்குது, சரி இதை நம்ம கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே பாதிலேயே அதை விட்டுட்டு திரும்ப அந்த புதுசாக ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா, இதுவும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஒரு எய்ம்காக நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க, அது கொஞ்சம் தாமதம் ஆகுது அப்படின்ன உடனே அதை நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கும் அவ்வளோ டைம் எடுத்துக்கும். அப்போ நீங்கள் எதில் நீங்கள் ஸ்டெடியாக இருப்பீங்க, எதுலேயுமே ஒரு நாள் ஸ்டெடியாக இருக்க முடியாது. அப்போது ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கோல் செட் பண்ணிக்கிறீங்க, அந்த கோல்லையே நீங்கள் நிலையாக நிற்கணும், ஸ்திரமாக நிற்கணும். நீங்கள் அது மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களால் என்றைக்குமே வெற்றி பெறவே முடியாது. ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க, அந்த விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோன்ற கிளாரிட்டிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துடுங்க. ஸோ அதுக்கு நடுவில் எந்த விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் மாறவே கூடாது. அப்போ நான் எப்படி மெடிடேஷன் பண்ணி நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குது அப்படின்னா, ஒரு 21 days சேலஞ்ச் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பற்றி வீடியோ தெரில பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், அண்ட் வந்து கார்ட்லேயும் அதோட லிங்க் தரேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, எண்ணங்கள் குறைந்து இருக்கும்போது தான் நீங்கள் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். பல எண்ணங்கள் இருக்கும்போது என்ன அப்படின்னா, பல எண்ணங்கள் மேலே உங்களோட கான்சன்ட்ரேஷன் போகும். ஒரு எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு எண்ணங்கள் மேலே உங்களோட முழு கவனம் செலுத்த முடியும். அப்போ எப்போ அது நிகழும் அப்படின்னா, மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும்போது நிகழும். ஸோ மெடிடேஷன் பண்ணி உங்களோட எண்ணங்கள் நீங்க குறைச்சு வச்சிருக்கும் போது அந்த ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படும். நீங்க அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு நீங்க வந்து பழகிட்டீங்க அப்படின்னா, அந்த சேலஞ்ச் எல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு இப்ப நீங்க ஒரு 21 days எனக்காக பண்ணாம உங்களுக்காக நீங்க பண்ணீங்க அப்படின்னா, எவ்வளவு ஃபோக்கஸ்டா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகுது, நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ்டா மூவ் ஆகுறீங்க. ஸோ உங்க லைஃப்ல என்னென்ன மாதிரி சில அற்புதங்கள் எல்லாம் நிகழ்ந்து அப்படின்றது நீங்க ஆஃப்டர் 21 days அப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இஸ் கான்சன்ட்ரேஷன் அண்ட் சீக்ரெட் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எனக்குடைய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்றாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 21 days சேலஞ்ச் வச்சிருக்கோம். இந்த 21 days சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு கிவ் அவே கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க.